ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்லாசியும் இந்த நல்ல தருணத்தில் இந்த சிறப்பான இடத்தில் நம் யாவரையும் வந்து சூழ்ந்து கொள்ளட்டுமாக. கண்ணியமிக்க மேலான பெரியோர்களே, அருமையான சகோதரர்களே, உலமாக்களே, மாணவ கண்மணிகளே, இளவல்களே, ஷாதுலியா தரீகாவுடைய சிறப்பான ஹலீஃபாக்களே, முகத்தமீன்களே, முஹிப்பீன்களே, முரீதீன்களே, சிறப்பான இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வேண்டி இலங்கையிலிருந்தும் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் வருகை தந்திருக்கக்கூடிய அருமையான பெருமக்களே, இஹ்வான்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய மாபெரும் கருணையினால் அவனுடைய நேயர் ஷேகனா ஷேஹுல் மஷாயிக் சீதனா அபுல் ஹசன் அலியுன் ஷாதலி நூருத்தீன் கத்தசல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி அஸீஸ் அவர்களுடைய தரீகாவை பின்பற்றுகின்ற ஜாவியாக்களுடைய நிகழ்வுகளாக ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக நேற்றில் இருந்து உம்மு ஜாவாயாவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் எல்லாம் விளங்கியிருக்கிறோம். நேற்று நடந்த நிகழ்வுகள் இருந்து நாம் எல்லாம் இதிலே கலந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொள்வதன் மூலமாக ஆன்மீக ரீதியில் இறைவனை அடைந்துவிட்ட பெருமக்களுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருந்தன என்பதையெல்லாம் பற்றி விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அறிஞர் பெருமக்கள் ஒவ்வொரு தலைப்பிலையும் சிறப்பான உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஷாதுலியா தரீகா தரீகத்து ஷுக்குர் என்பதை பற்றி மிக சிறப்பான ஒரு உரை நேற்று நிகழ்த்தப்பட்டது. தசவுஃப் என்றால் என்ன, அந்த தசவுஃபினுடைய அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி இரவு பெரிய ஒரு அறிஞரனால் நிகழ்த்தப்பட்டது. ஆக இந்த சவுஃப் என்று சொல்லக்கூடிய சூபிசம், ஞானம், ஆத்மார்த்த ரீதியான கல்வி, இவற்றையெல்லாம் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி இப்படியான ஒரு சந்தர்ப்பம் தான் நமக்கு சரியான முறையில் அமையும் என்பதை நாம் எல்லாம் விளங்கியிருக்கிறோம். அருமையான பெருமக்களே, இந்த தரீகாவை பொறுத்தவரையிலையும் இதில் சிறப்பு அம்சம் என்னவென்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் அவுராதுகளும் விக்கிர்களும் இவைகளெல்லாம் நாம் செய்கிறோம் என்றால் நம்மை ஒரு சிறப்பான ஒரு மனிதராக ஆக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த ஷாதுலியா தரீகாவுக்கு உண்டு. உள்ளபூர்வமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. நாம் விக்கிர் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த விக்கிரில் நம்மை அறியாமலேயே நமக்கு ஒரு வகையான ஒரு மன ரீதியான ஒரு ஆர்வம் ஏற்படுகிறது, மனதில் ஒரு ஆர்வம் ஏற்படுகிறது, அந்த திக்கரை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அபிலாஷை, ஒரு ஆசை ஏற்படுகிறது. அப்படியான ஒரு திக்கரை ஷாதுலியா தரீகாவில் சைதுனா அபுல் ஹசன் அலியுன் ஷாதுலி கத்தசல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி அஸீஸ் நமக்கு தந்திருக்கிறாங்க. நான்கு வகையான திக்கரை மட்டும் சொல்லி தந்திருக்கிறாங்க. அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ், ஆஹு அஹ், நான்கையும் சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த நான்கு திக்ரகளை பற்றி பேசும்போது அல்லாஹ் என்ற அந்த வார்த்தை நேற்று சொன்னதை போல அதிகமாக அந்த திக்ரை செய்யக்கூடியது இந்த ஷாதுலியா தரீகா மட்டுமல்ல, மற்ற தரீகாக்களிலும் இருப்பதை பார்க்கிறோம். இதே அந்த அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய திக்ரை செய்வதோடு மட்டும் இல்லாம ஆகு ஆகு, அதற்கும் பல ஆதாரங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆகு அகு என்பதற்கெல்லாம் ஆதாரம், இதெல்லாம் திக்ரா, இதுதான் அல்லாஹ்வுடைய பெயரா, இதை வைத்து திக்ர் செய்யலாமா, இதில் திக்ர் செய்வதனால பலாபலன் இருக்கிறதா என்பதற்கெல்லாம் பல வகையான கருத்துக்களை எல்லாம் கேட்கக்கூடியவர்கள் புதியவர்கள் இன்றைக்கு தோன்றிருக்கிறார்கள் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை பற்றி நாம் சாட வேண்டியது இல்லை. ஆத்மா ரீதியில் ஆன்மீக ரீதியில் நடக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆகை பற்றி தெரியும், அகை பற்றி தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுகின்ற போது கிடைக்கின்ற உண்மைகளின் மூலமாக நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டால்
அந்த ஆகை பற்றியும் அகை பற்றியும் நாம் விளங்கிக் கொள்ளலாம். தெளிவான முறையிலே அதை ஆய்வு செய்யாதவர்களுக்கு அதிலே உண்டான கருத்து கிடைக்கிறது வாய்ப்பில்லை. தெளிவாக விளங்க வேண்டும். நுனிப்புல் மேயக்கூடாது. நுனிப்புல் மேய்தால் அதுல எந்த விதமான பலன் இருக்காது. ஆழமாக இருக்கணும். ஆக ஒரு தப்சீரை எடுத்தால், ஹதீது கலை எடுத்தால், ஃபிக்ஹ் என்று சொல்லக்கூடிய சட்டக்கலையை எடுத்துக்கொண்டால், இலக்கணத்தை எடுத்துக்கொண்டால், இலக்கியத்தை எடுத்துக்கொண்டால், அணி இலக்கத்தை எடுத்துக்கொண்டால், லாஜிக்கை எடுத்துக்கொண்டால், இப்படி பல கலைகள் இருக்கின்றன. சொன்னால் அந்த கலைகள் எல்லாம் மேலிருந்தவாதியாக மட்டும் படித்தால் மட்டும் போதாது. அதனுடைய அடிப்படையை ஒழுங்கான முறையிலே விளங்கி இருந்தால் தான் அதனுடைய கருத்துக்களை முழுமையாக பெற முடியும். ஆகையினால தான் மேலிருந்தவாதியாக என்ன செய்வாங்க, சில ஹதீஸ் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா அந்த ஹதீஸ்ல ஆரம்ப பகுதியை மட்டும் நெஞ்சிக்கிடுவாங்க, எடுத்துக்கிடுவாங்க. இந்த ஆரம்ப பகுதியில் உண்டான கருத்தை சொல்லி போட்டு அதனுடைய பின்னணியிலே என்ன வருது அப்படிங்கிற மாதிரி பார்க்க மாட்டாங்க. பின்னணியில என்ன இருக்கு, ஆரம்பத்துல என்ன இருந்ததா அதனுடைய பின்னணி, ஆரம்பத்துல ஒன்று இருக்குமானால் அதுக்கு பின்னால ஒரு கருத்தும் இருக்கும். இது குர்ஆன் ஷரீஃபில நாம பார்க்கிறோம். ومن يطع الله والرسول فاولئك مع الذين انعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. الله تعالى قران شريف சொல்றான். ஆனா இந்த ஆயத்துக்கு முன்னால பாத்தியா சூராவில சொல்லிட்டான், صراط الذين انعمت عليهم اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم. யா அல்லாஹ், எங்களுக்கு சீல மிகுந்த சிறப்பான வழியை எங்களுக்கு நேர்வழியா காட்டு. அந்த வழி யார் வழி தெரியுமா, அன்அம்த அலைஹிம் ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம். யாருக்கு நீ உறவினுடைய அருளை வாரி வழங்கிட்டாயோ, யாருக்குனுடைய அருளை வாரி வழங்கிட்டாயோ அவர்களுடைய வழி என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு உன்னுடைய அருளை வழங்கிட்டாயோ அந்த வழியில எங்களை நடாத்து என்று அல்லாஹ் சொல்ல சொல்றான் குர்ஆன் ஷரீஃபில. ஆக இந்த பாத்தியா சூறாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த துஆ இருக்கிறதே, இந்த துஆ ஓதையிலண்டா நம்ம தொழக்கூடுமா கூட, நாம் தொழக்கூடிய பரலான தொழுகையினுடைய 17 ரக்காத்துகளையும் இந்த பாத்தியா சூறா இடம்பெறையில்லைன்னு சொன்னா, சரியான முறையில இடம்பெறையில்லைன்னு சொன்னா அந்த தொழுகையே கூடாது. நம்முடைய மதாபிற்குரிய இமாம் அல்லாமா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சட்டவியல் பிரகாரம் அது கூடவே கூடாது. நம்ம மதாபுகள்ல சில சில மாறுபட்ட கருத்துக்கள் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கலாம், ஆனால் பாத்தியா ஓதாம அந்த துருவப்படுவா கூடாது. அப்ப அல்லாஹ் சொல்லி தர்றா, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். இந்த துஆவ அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து இதை வந்து என்ன செய்யுங்க, எல்லா மக்களுக்கும் சொல்லி கொடுங்க, இதை ஓத சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதோடு நிக்கல, நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இமாம் சொல்லிவிட்டால் எல்லாருமே சேர்ந்து கூறு ஆமீன் சொல்லுங்க சொன்னாங்க. கூறு ஆமீன், இன்னைக்கு ஆமீனுக்கு ரொம்ப பற்றாக்குறை ஏற்பட்டு போச்சு. ஆமீன் சொல்றதுக்கே என்னது வாய் வர மாட்டேங்குது, எல்லாம் மௌனம் சாதிக்கிறாங்க. ஏன்னா ஆமீன் கூட்டு துவாங்கிறோம் பாருங்க. அதனால கூட்டு துவாங்கன்னு சொன்னா ஆமீன் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டா, நீனா ஆமீன் சொன்னியப்பா, இமாம் ஓதனாரு நீனா ஆமீன் சொன்னி, அப்ப கூட்டு துவாவுக்கு நீனும் பங்களிப்பு தானே, அப்படி எங்க சொல்லிடுவாங்கன்னு சொல்லி மௌனமா அப்படியே இருந்தறான். அந்த மாதிரி இருக்கு. ஆக ஆமீன் சொல்ல சொன்னாங்க, அண்ணா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, இந்த ஆமீன் என்கிற வார்த்தையினால மஸ்ஜித் நபவி அப்படியே அலறியது அப்படின்னு சொல்லி. இர்தஜல் மஸ்ஜித் பிகௌலி ஆமீன், ஆமீன் என்கிற சொன்னால அந்த மஸ்ஜிதே என்ன செஞ்சுதான் அப்படியே அலற ஆரம்பிச்சுட்டு, அந்த அளவுக்கு சத்தமாக சொன்னாங்க சஹாபா பெருமக்கள். வரலாறுகளை பார்க்கிறோம், புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது, முஸ்லீம்ல இடம்பெற்றிருக்கிறது, மற்ற இன்னபர கிரந்தங்கள்ல இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். ஆமீன் என்பது ஒரு சிறப்பான ஒரு வார்த்தை. சரி, நான் அதனுடைய விளக்கத்துக்கு நாம போக இல்லை. என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னா, இந்த ஆமீன் என்று சொல்லுற வரையிலும் உண்டான இந்த துஆவினை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி தந்திருக்கிறான். இதுல என்னன்னு சொன்னா, ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ அல்லாஹ், நீ யாரின் மீது உன்னுடைய அருளையும் மாறி பொழிந்து விட்டாயோ, அதிகமாக வழங்கி விட்டாயோ அவர்களுடைய அந்த வழியினை எங்களுக்கு நேர்வழியாக காட்டு என்று அல்லாஹு தஆலாவுல துஆ கேட்க முடியா அல்லாஹ் சொல்றா இல்லையா. அந்த அவர்கள் யார், அந்த அருளை பெற்றவர்கள் யார், அல்லாஹ்வுடைய